ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் சொல்லியிருக்காங்க 6th to 10th புக்கு சயின்ஸ் புக்கில் இருக்க யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸை உள்ள இன்டெப்த்தான கொஸ்டின்ஸை வந்து எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலான் இருக்கோம். ஸோ ஒரு யூனிட் எடுத்து அதுக்குள்ளே இருக்க இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணலான் இருக்கோம். இதை ஒன்ஸ் இந்த வீடியோவை ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த யூனிட்டை ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டெய்லி அப்டேட்டாக இருக்கும். நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கான எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அதை வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுக்கோங்க. 7th ஃபஸ்ட் டைம் புக்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ 3rd யூனிட் வந்து தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் கலவைகள். ஃபஸ்ட் கொஸ்டின், தனிமத்திற்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன், சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டு நீர், கலவைக்கு எடுத்துக்காட்டு வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அடுத்தது, பென்சிலில் பயன்படுத்தப்படும் கிராஃபைட் தண்டு கார்பன் எனப்படும் தனிமத்தால் ஆனது. பருப்பொருள்களின் அடிப்படை அலகு வந்து அணு. அண்டத்தில் பெரும்பாலாக காணப்படும் அணு வந்து ஹைட்ரஜன் அணு. அடுத்தது, பூமியில் காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் வந்து இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான்கள். அடுத்தது, ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாகும் கூட்டுப்பொருள் டேஸ் எனப்படும் அப்படின்னா மூலக்கூறு. அடுத்தது, 3 ஆக்சிஜன் அணுக்கள் வேதிப்பிணைப்பால் இணைவதன் மூலம் ஓசோன் உருவாகிறது. இந்த ஓசோன் வந்து ஒரு மூலக்கூறு. ஓரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து மந்தவாயுக்கள், அதாவது ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான், அதெல்லாமே. அடுத்தது, ஈரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு. மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இதெல்லாமே. அடுத்தது, பல அணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பேட், சல்ஃபர். அடுத்து, வயிற்றுப்போக்கு மருந்தில் பிஸ்மத் உள்ளது. பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இப்போ வந்து தனிமம் அந்த டாபிக்கில் இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பார்ப்போம். பருப்பொருள்களின் எளிமையான வடிவம் வந்து தனிமம் என்று அழைக்கப்படுகிறது. பருப்பொருள்களின் எளிமையான வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தனிமம். இந்த எடுத்துக்காட்டு, தனிமத்திற்கான எடுத்துக்காட்டு வந்து சாதாரண உப்பு வந்து தனிமம் தான். சோடியம் மற்றும் குளோரின், சோடியம் குளோரைடு தான் சாதாரண உப்பு அப்படிம்போம். அப்புறம் நீர், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன், இதெல்லாமே வந்து தனிமத்திற்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்தது, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுது. அப்புறம் விவசாயத்தில் உரமாக சல்ஃபர் பயன்படுது. அடுத்தது, கேலியம் வந்து அலைபேசி தயாரிப்புகளிலும், சிலிக்கான் வந்து கணினி சிப்புகள் தயாரிப்பதிலும் பயன்படுகிறது. இதெல்லாமே வந்து தனிமங்கள். அடுத்தது, தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா இந்த ராபர்ட் பாயில். அடுத்தது, இவர் தான் வந்து வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவரும் இவர் தான், ராபர்ட் பாயில் தான். அடுத்தது, தனிமங்களை வேதியியல் பண்புகள் அடிப்படையில் உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் என மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு உலோகங்கள் வந்து, பொதுவாக உலோகங்கள் கடினமானவை. அடுத்தது, மென்மையான உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து சோடியம் தான். பொதுவாக உலோகம் வந்து கடினம், ஆனால் வந்து அந்த உலோகங்கள்லேயே எளிமை, அதாவது மென்மையானது அப்படின்னா அது வந்து சோடியம் தான். அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம் வந்து பாதரசம். இது இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். அடுத்தது, இவை மின்சாரம் மற்றும் வெப்பத்தை நன்கு கடத்தும், எடுத்துக்காட்டு தாமிரம், காரியம், நிக்கல், இரும்பு, துத்தநாகம், மெக்னீசியம் மற்றும் கால்சியம். அடுத்தது, அலோகங்கள் பற்றி பார்ப்போம். பொதுவாக அலோகங்கள் வந்து பளபளப்பானவை, மிருதுவானவை. வந்து எடுத்துக்காட்டு வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் குளோரின் போன்றவை அலோகங்கள். அறை வெப்பநிலையில் வாயுவாக உள்ளது. இந்த மேலே சொன்னது எல்லாமே ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் குளோரின் போன்ற அலோகங்கள் எல்லாமே அறை வெப்பநிலையில் வாயு நிலையாக உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கார்பன், அயோடின், சல்ஃபர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அலோகங்கள் அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படுகின்றது, அதாவது திடப்பொருளாக, துகள்களாக காணப்படுது. அடுத்தது, அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே ஒரு அலோகம் வந்து புரோமின் தான். இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்தது, உலோக போலி வந்து அது சொல்லியிருக்காங்க. உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோக போலிகள் எனப்படுகின்றன, எடுத்துக்காட்டு சிலிக்கன். அடுத்த க்வெஸ்சன், தனிமத்தின் குறியீடு ஆங்கிலம் அல்லது லத்தீன் பெயராக இருக்கும். தனிமத்தின் குறியீடு வந்து இந்த ரெண்டு இதில் தான் இருக்கும், அதாவது ஆங்கிலம் அல்லது லத்தீன் மொழியில். அடுத்தது, குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் வந்து டால்டன் தான். அடுத்தது, ஒரு தனிமத்தின் பெயரில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தின் பெயரை எழுதலாம் என பரிந்துரைத்தவர் வந்து மெர்சிலியஸ். இவர் தான் வந்து முதல்ல ஒரு தனிமத்தின் பெயரில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் அல்லது ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸை பயன்படுத்தி அந்த தனிமத்துக்கான பெயரை வந்து வைக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்தவர் வந்து பெர்ச்சினியஸ். இப்போ வந்து அந்த தனிமத்தினோட
குறியீடுகள், அதாவது தங்கம்னு பார்த்தீங்கன்னா ஏஜி, வெள்ளினா எஸ்ஐ, தாமிரம்னா சியு, அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதை வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது, மனித உடலில் அதிக சதவீதம் உள்ள தனிமங்கள் வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், கார்பன், இதெல்லாம் மனித உடலில் அதிக சதவீதம் உள்ள தனிமங்கள். அடுத்தது, மனித உடலில் குறைந்த சதவீதம் உள்ள தனிமங்கள் வந்து பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின், மெக்னீசியம், இதெல்லாமே. அடுத்த குவஸ்டின், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதியியல் பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் வந்து சேர்மங்கள் எனப்படும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க முடியாது, சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அவற்றின் கூறுகளாக பிரிக்க முடியும். இது கூட கேட்கலாம், ஏன்னா சேர்மத்தை வந்து எதன் மூலம் பிரிக்க, எந்த முறையின் மூலம் பிரிக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இயற்பியல் முறையின் மூலம் பிரிக்க முடியாது, எந்த முறையின் மூலம் பிரிக்க முடியும்னா வேதியியல் முறையின் மூலம் பிரிக்க முடியும். அடுத்தது, சாதாரண உப்பு, முதல்ல சொல்லியிருப்போம், சோடியம் குளோரைடு தான் சாதாரண உப்பு. சமையல் சோடானா சோடியம் பைகார்பனேட். அடுத்தது, வெள்ளை சர்க்கரையை வந்து சுக்ரோஸ் அப்படிம்போம். அடுத்தது, வேதியியலில் அணுக்கட்டு எண் என்பது தனிமம், சேர்மம் அல்லது பொருள்களில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை வந்து அணுக்கட்டு எண் எனப்படும். அதை வந்து ஒவ்வொரு தனிமத்திற்கான அணுக்கட்டு எண் போட்டிருக்கு. இது ஹைட்ரஜன்னா 2, ஹீலியம்னா 1, லித்தியம்னா 1 அப்படிங்கிறது. இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்தது, பருப்பொருள்களின் நிலை மாற்றத்திற்கு ஒரு உதாரணம் வந்து பனிக்கட்டி உருகுதல். அவ்வளோதான் இந்த யூனிட்டில் குவஸ்டின்ஸ், அவ்வளோதான் இந்த ஒரு யூனிட்டில் இவ்வளோ இன்டெப்த்தான குவஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம போடுவோம். ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி ஒவ்வொரு யூனிட்டுக்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.